ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்சூ கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜாக்சூ கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான பேக்கரி ஸ்டைலில் செய்யக்கூடிய சிக்கன் பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பிரெட் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்டு ஜூஸியாக இருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்பி திரும்பி செய்வீங்க, அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சிக்கன் பிரெட்டை நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் சிக்கன் பிரெட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டோ ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் அரை கப்பு வந்து வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்துக்கணும். இதை கவர் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் ஒரு முட்டையை சேர்த்துக்கிறேன், நல்லா கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் முட்டை சேர்த்தா பிரெட் வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு சல்லடையை வச்சுட்டு 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கணும். இதை கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சுக்கணும். இப்போ ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி மாவோட நல்லா கலந்துக்கலாம். இந்தளவு கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா கைகளால் பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியை வந்து மொத்தமாக சேர்த்துக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மாவு கலந்துக்கணும். மாவு வந்து இந்தளவு கலந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாவு வந்து மறுபடியும் கலந்துக்கிறேன். இந்த சிக்கன் பிரெட்டுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா நம்ம பிரெட்டு வந்து சாஃப்டாக இருக்காது. மாவு வந்து எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை ஒரு போர்டு மேலே வச்சுட்டு மாவில் வந்து குளூட்டன் ஃபார்ம் ஆகுறதுக்காக கைகளால் ஸ்ட்ரெச் பண்ணி 5 to 8 நிமிஷத்துக்கு மாவு வந்து நல்லா நீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீட் பண்ணுறப்ப தான் பிரெட்டு வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா கலந்துட்டேன். மாவு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. பவுலில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து பவுலுக்குள்ளே வச்சிடலாம். இதை வந்து கிளிங் ராப்பால் கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் டவலால் கூட கவர் பண்ணிக்கலாம். இதை வார்மான பிளேஸில் 1 to 2 hours வந்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம். அப்போ தான் நம்ம டோ வந்து டபுள் த சைஸ் ரைஸ் ஆகி வரும். இப்போ மாவு வந்து பொங்கி ரைஸ் ஆகி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கன் ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் பீஸா 250 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கியூப்ஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த போன்லெஸ் பீசஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 8 to 10 நிமிஷம் சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆயிருச்சு. இதை ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். சிக்கன் எடுத்ததும் இதை மீதமுள்ள தண்ணி, அதாவது சிக்கன் ஸ்டாக்கை வந்து நம்ம தூர போட்டுற வேணாம். இந்த சிக்கன் ஸ்டாக்கை வந்து நம்ம அப்புறமா யூஸ் பண்ண தான் போகிறோம், தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா ஆறிடுச்சு. சிக்கனை வந்து ஸ்ட்ரெட் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து இந்த மாதிரி ரோலிங் பின்னை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப சிக்கனை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஷ்ரெட் பண்ணிடலாம். மீதம் இருக்கிறதையும் நைஃபால் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்து சிக்கன் ஷ்ரெட் ஆயிரும். இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் ஸ்டாக்கை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் ஸ்டாக் வந்து 1/2 கப் இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதோட 1/2 கப் வந்து பால் சேர்த்துக்கிறேன். கட்டி எதுவும் இல்லாமல் கைவிடாமல் கலந்து விட்டுக்கணும். இப்போ ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சில்லி சாஸ் அண்டு டொமேட்டோ கெச்சப் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங் பார்த்தோம்னா இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கணும், ரொம்ப ட்ரை பண்ணிடக்கூடாது. இப்போ ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. டோ வந்து டபுள் த சைஸ் வந்து நல்ல ரைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ மாவு ஒரு தடவை நல்லா கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு பார்த்தோம்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரெட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ டோ வந்து ரோல் பண்ணுறதுக்காக மேட்டில் வந்து மைதா மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கிறேன். மைதா மாவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே டஸ்ட் பண்ணிக்கங்க, அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ மாவு வந்து சென்டரில் வச்சுட்டு மாவுக்கு மேலேயும் கொஞ்சம் மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ ரோல் பண்ணிடலாம்.
டோ வந்து ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே ரோல் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து அப்பப்போ ஒட்டுச்சுன்னா மைதா மாவில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மேட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் மெல்லிசாக வந்து மாவு விரிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி விரித்ததுக்கப்புறம் ஒரு பீஸா கட்டரை யூஸ் பண்ணி இதோட சென்டரில் ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வந்து இந்த மாதிரி லென்த்தியாக ஃபில் பண்ணிக்கணும். ஸ்டஃபிங்கை வந்து மறு சைடும் லென்த்தியாக ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மொஜரலா சீஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொஜரலா சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு சைடுமே மொஜரலா சீஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு சைடு இந்த மாதிரி எடுத்து சிக்கன் ஃபில்லிங் வந்து கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். சிக்கன் ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு பஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இதை அப்படியே மறுபடியும் இதை திருப்பி விட்டுக்கணும், நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு உள்ள ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மறு சைடும் நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு நம்ம கவர் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரோல் பண்ணதும் நைஃபை யூஸ் பண்ணி மூணு ஃபிங்கர் அளவுக்கு கேப் விட்டு ஈவனாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அப்பப்போ நைஃபை வந்து மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு கட் பண்ணோம்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணுறப்ப ஸ்டஃபிங் வந்து வெளியே வர மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. இப்போ நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பீசஸாக வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் பேப்பரை சேர்த்துட்டு ஆயிலால் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா பீசஸையுமே ஈவனாக கொஞ்சம் கேப் விட்டு பேக்கிங் ட்ரேயில் வந்து அசம்பிள் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கேப் விட்டு தான் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொரு பீசஸ்லையுமே நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து கட் கொடுத்துக்கணும். உங்களால் எவ்வளோ கட்ஸ் கொடுக்க முடியுதோ அந்தளவுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ எல்லா பீசஸ்லையுமே ஸ்லாண்டிங்காக வந்து கட்ஸ் கொடுத்ததும் ஒரு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸ் மேலேயும் நம்ம வந்து எக் வாஷ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிரெட்டு மேலே வந்து எக் வாஷ் பண்ணுறப்ப தான் பேக்கிங் பண்ணுறப்போ பிரெட்டு வந்து நல்ல கலர்ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌனாக வரும். இப்போ நம்ம பிரெட்டு வந்து பேக் பண்ண ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே ஓவனை வந்து 180°C 10 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம பிரெட்டை வந்து ப்ரீஹீட் பண்ண ஓவனுக்குள்ளே வச்சிடலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இப்போ ஓவனை வந்து 180°C 20-25 minutes வந்து நம்ம பிரெட்டை வந்து பேக் பண்ணிடலாம். இப்போ 25 minutes ஆயிடுச்சு. பிரெட்டு வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு பாருங்க. பிரெட்டு மேலே நல்ல கோல்டன் ப்ரௌனாக கலர் வந்திருக்கு. இப்போ பிரெட்டு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பயே இதுக்கு மேலே பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி பிரெட்டு மேலே பட்டர் அப்ளை பண்ணுறப்போ பிரெட்டு வந்து ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பிரெட்டை வந்து நீங்கள் வித்தவுட் ஓவன்லையும் தாராளமாக செய்யலாம். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அல்ஃப்ரடோ சிக்கன் பிரெட் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வித்தவுட் ஓவனில் தான் செஞ்சுருக்கேன். ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, டைம் கிடைச்சா அதையும் பாருங்கள். இந்த சிக்கன் பிரெட்டோட டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். அப்படியே நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான சிக்கன் பிரெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.